இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு.
நமக்காய் ஜீவனை தந்தவரை நன்றியுடன் துதியுங்கள். நமக்காய் ஜீவனை தந்தவரை நன்றியுடன் துதியுங்கள். நமக்காய் பரிந்து பேசுகின்ற இயேசுவை துதியுங்கள். நமக்காய் பரிந்து பேசுகின்ற இயேசுவை துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை இன்றும் துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை இன்றும் துதியுங்கள். நம்மை மீட்டு கொண்ட நம் ஆண்டவரை துதியுங்கள். அடிமை நம்மை மீட்டு கொண்ட நம் ஆண்டவரை துதியுங்கள். கண்மலை மேல் நம்மை நிற்க செய்த தேவனை துதியுங்கள். கண்மலை மேல் நம்மை நிற்க செய்த தேவனை துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை இன்றும் துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை இன்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்மையில் நம்மை நினைத்தவரை இன்றும் துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை இன்றும் துதியுங்கள். செப்பு காசுகளை எடுத்து அடுக்கிக் கொண்டிருந்தாள் சசி. இந்த பணத்தை கொண்டு எனக்கு ஒரு பெரிய பந்து வாங்கிக் கொள்ளப் போகிறேன், உனக்கு ஒரு பொம்மையும் வாங்கிவிடலாம் என்றான் ரமேஷ் சிரித்தவாறு. பந்தும் பொம்மையும் வாங்கின பிறகு மிச்சம் 30 பைசா இருக்கும் என்று கணக்கு போட்டு சொன்னாள் சசி. சசி, ரமேஷ் இவர்களுடைய அன்னை இதையெல்லாம் கவனித்தபடியே புன்னகை புரிந்தாள். வெகு நாட்களாக அண்ணனும் தங்கையும் காசு சேமித்து வந்தார்கள். கோடையில் அப்பாவின் காய்கறி தோட்டத்தில் களை எடுத்தும் அண்டை அயலில் உள்ளவர்களின் வீடுகளில் வேலை செய்தும் காசு சேர்த்து வைத்திருந்தார்கள். தங்கள் விரும்பும் விளையாட்டு சாமான்களை வாங்குவதற்கு போதிய பணம் இப்பொழுது சேர்ந்துவிட்டது. அம்மா சாயங்காலம் எங்களை கடை தெருவுக்கு அழைத்துப் போகிறாயா என்று மிகுந்த ஆவலுடன் வினவினான் ரமேஷ். தனக்கும் சில சாமான்கள் கடை தெருவில் வாங்க வேண்டியிருந்ததால் சரி போவோம் என்று சொன்னாள் அம்மா. சாயங்காலம் சசியும் ரமேஷும் அவர்கள் தாயும் கடை தெருவிற்கு சென்றனர். வாஞ்சிநாதர் மனைவிக்கு உடம்பு சௌக்கியமில்லை, போகும் வழியில் அவர்கள் வீட்டில் நுழைந்து பார்த்துவிட்டு செல்லலாம் என்று தாயார் கூறினாள். வாஞ்சிநாதர் வீடு வந்தது. மூவரும் வீட்டுக்குள் சென்றனர். சசி ஒருமுறை அறை முழுவதும் பார்த்தாள். முகம் வெளுத்து காணப்பட்ட அம்மையாரை பார்த்து புன்னகை செய்தாள். அந்த அம்மாள் சாய்வு நாற்காலியில் சுருட்டி கொண்டு படுத்து கிடந்தாள். சசி அடுத்த அறைக்கு சென்று அங்கு கட்டிலில் உட்கார்ந்து கொண்டிருந்த சிறு பையனோடு விளையாட ஆரம்பித்தாள். அந்த பையனுக்கு உமேஷ் என்று பெயர். மறுநாள் உமேஷுக்கு பிறந்த நாள். 4 வயது பூர்த்தியாகி 5வது வயது தொடங்கி இருக்கிறது. இதை எப்படியோ அறிந்து கொண்ட சசி, உனக்கு பிறந்த நாள் பரிசாக மிட்டாய், புது சட்டை, பழம், விளையாட்டு சாமான்கள் இவையெல்லாம் கிடைக்கும் அல்லவா என்று வினவினாள். தன்னை போலவே அவனுக்கும் பிறந்தநாள் கொண்டாட்டம் இருக்கும் என்று அவள் நினைத்து விட்டாள். ஆனால் உமேஷ் கிடைக்காது என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தான். எனக்கு நாளைக்கு ரசம் சாதம் தான் கிடைக்கும், ரசம் என்றாலும் எனக்கு பிடிக்குமே என்றான் அவன். உமேஷ் உஷ் என்று தம்பியை அடக்க முயன்ற சிறுமி சீதாவின் கன்னங்கள் இரண்டும் வெட்கத்தினால் சிவந்து காட்டின. அப்பொழுது ரமேஷின் அன்னை
ரமேஷ், சசி போகலாம் வாருங்கள் என்று கூப்பிட்டாள். மூவரும் விடை பெற்றுக் கொண்டு வீட்டை விட்டு நீங்கி தெருவில் இறங்கி நடந்தனர். உமேஷையும் சீதாவையும் பற்றியே அண்ணனும் தங்கையும் நினைத்து கொண்டு சென்றனர். உமேஷின் பிறந்த நாளன்று அவர்களுக்கு நல்ல தின்பண்டங்கள், விளையாட்டு சாமான்கள் ஒன்றும் கிடைக்காது என்பதையும் எண்ணி பார்த்தனர். என் பணத்தை கொண்டு உமேஷுக்கு பிறந்த நாள் பரிசு ஒன்றை வாங்கி தந்துவிடலாம் என்று எண்ணினாள் சசி. அதே சமயம் என்னுடைய பணம் உமேஷுக்கும் சீதாவிற்கும் பிறந்த நாள் விருந்துக்கு வேண்டிய சாமான்கள் வாங்குவதற்கு உதவும். பாவம், அவர்கள் வீட்டில் ஒருபொழுதும் நல்ல சாப்பாடே இராது என்று ரமேஷ் எண்ணினான். என்ன இரண்டு பேருமே பேசாமல் வருகிறீர்களே என்று அன்னை வினவினாள். அண்ணனும் தங்கையும் தங்கள் மனதில் உதித்த நினைப்பை அவளிடம் கூறிய பொழுது அவளது கண்கள் மகிழ்ச்சியில் சுடர்விட்டன. சரி, நானும் என் பங்கிற்கு ஏதாவது செய்கிறேன், இந்த மாதிரி உதவி அளிப்பதென்றால் எனக்கு மிகவும் விருப்பம் என்றாள். உமேஷ், சீதா அவர்கள் அன்னை அம்மூவருக்கும் தேவையான உணவு பண்டங்களை ஒவ்வொன்றாக விசாரித்து வாங்குவதில் ஓர் இன்பம் கண்டனர். மறுநாள் உமேஷும் சீதாவும் விருந்துணவை திருப்தியாக உண்டனர். இதில் ரமேஷுக்கும் சசிக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. தங்கள் பெற்றோர்கள் போட்டிருக்கும் திட்டங்களை அவர்கள் அறிந்திருந்தால் இன்னும் அதிக சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். கிறிஸ்துமஸ் இதோ வர இருக்கிறது. ரமேஷுக்கு ஒரு பெரிய கால்பந்தும் சசிக்கு அழகான பொம்மை ஒன்றும் வாங்கி கிறிஸ்துமஸ் அன்று காலை அவர்கள் இருவருக்கும் எதிர்பாராத எல்லையற்ற மகிழ்ச்சி உண்டாக்க தீர்மானித்திருந்தனர் அவர்கள் பெற்றோர். என்ன பிள்ளைகளே, பிறரை மகிழ்விப்பதில்தான் உண்மையான சந்தோஷம் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேடுவீரென்றால் 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 உறைவிடவும் உணவும் கூட கொடுக்கப்படும். முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவன் உன் பக்கம் இருக்க வீணான கவலைகள் உனக்கு எதற்கு? விசாரிக்கும் தேவன் உன் பக்கம் இருக்க வீணான கவலைகள் உனக்கு எதற்கு? கவலைகள் படுவதினால் உந்தன் உயரத்தில் ஒரு முழம் கூட்டிட உன்னால் முடியுமா? கவலைகள் படுவதினால் உந்தன் உயரத்தில் ஒரு முழம் கூட்டிட உன்னால் முடியுமா?
முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ரோமாபுரி சிறையிலே பவுலை கண்டாயா? விக்கெட்டும் நெருக்கப்பட்டும் எழுதவில்லையா? ரோமாபுரி சிறையிலே பவுலை கண்டாயா? விக்கெட்டும் நெருக்கப்பட்டும் எழுதவில்லையா? சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமாயிருங்கள். முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நாற்புறமும் சங்கிலியால் கடாவப்பட்டு சிறையிலே நிம்மதியாய் தூங்க முடியுமா? நாற்புறமும் சங்கிலியால் கடாவப்பட்டு சிறையிலே நிம்மதியாய் தூங்க முடியுமா? பேதுரு கவலையின்றி தூங்கினார் என்றார், இயேசுவின் மேல் அவர் வைத்த நம்பிக்கை என்றோ? பேதுரு கவலையின்றி தூங்கினார் என்றார், இயேசுவின் மேல் அவர் வைத்த நம்பிக்கை என்றோ? முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேடுவீரென்றால் 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 உறைவிடமும் உணவும் கூட கொடுக்கப்படும். முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 18:1-8 முடிய ஆண்டவர் சொன்ன ஒரு ஓமையை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஒரு ஏழை விதவை தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நியாயாதிபதியிடம் முறையிடுகிற ஒரு சம்பவத்தை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலே ஆண்டவர் நமக்கு அநேக பாடங்களை வைத்திருக்கிறார். அதற்கு முன்னதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகள் என்னவெனில், இயேசுவின் நாட்களில் யூதர்கள் ஒரு நாளைக்கு 3 ஜெபிக்க வேண்டும் என்று போதித்து வந்தார்கள். இரண்டாவதாக, சில யூத ரபிமார்கள் 3 மேல் ஜெபிக்கிறவன் தேவனை தொந்தரவு செய்கிறான் என்றும் தேவ தண்டனை அவனுக்கு உண்டு என்றும் போதித்தனர். ஆனால் இயேசுவோ எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்தும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்தும்
இந்த வேத பகுதியிலே கூறுகிறார். இந்த உவமை கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்ட உவமானம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சோர்வு சாத்தான் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாகும். சாத்தான் எப்போதும் நமது பலவீனங்களை மாத்திரம் அல்ல, எதிரியின் பலத்தையும் நமது கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நம்மை சோர்வடைய செய்துவிடுகிறான். கோலியாத்திற்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் அதைரியப்பட்டு சோர்ந்து போனார்கள். எலியா தீர்க்கதரிசி, இரும்பு தீர்க்கதரிசி என்று வர்ணிக்கப்பட்டிருந்தும் அவரும் ஒருமுறை சோர்வடைந்து சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, கர்த்தாவே போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தார். ரா முழுவதும் வலை போட்டும் ஒரு மீன் கூட கிடைக்காத சீஷர்களின் வாழ்விலும் சோர்வானது ஏற்பட்டது. பழைய ஏற்பாட்டில் நெபுகாத்நேச்சார் என்னும் ஒரு ராஜா இருந்தான். இந்த ராஜா மனந்திரும்ப வேண்டும் என்று தானியேல் ஓராண்டு ஈராண்டுகள் அல்ல 35 ஆண்டுகள் போராடினார். இந்த நீண்ட போராட்டத்திற்கு பின் நெபுகாத்நேச்சார் மனந்திரும்பினார் என்பதை தானியேல் 4 அதிகாரத்தில் காண்கிறோம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஓராண்டு அல்லது 2 ஒரு பிரச்சனைக்காக ஜெபித்து பார்த்துவிட்டு சோர்ந்து போய் இருக்கிறாயா? பரலோகத்தின் தேவனே ஒரு மனிதன் மனந்திரும்ப இத்தனை ஆண்டுகள் காத்திருப்பார் என்றால் நிச்சயமாய் நமக்கும் அது போன்ற பொறுமை அவசியம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று வேதம் கூறுகிறது. விசேஷமாய் தேவனுடைய வருகைக்கு முன்பாக காத்திருக்கும் தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்கிற காரியங்கள் நடக்காமல் காலதாமதம் ஆகிறதா? சோர்ந்து போகாதே. இந்த உவமையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம், நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா 18:2, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான் என்று சொல்லுகிறது. அன்பர்களே, எனக்கு நிறைய புத்தக ஊழியர்கள் நண்பர்களாக உள்ளனர். அவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்போது சிலருடைய வீடுகளில் மரியாதையற்ற வார்த்தைகளை பேசியும் அவமானப்படுத்தியும் அனுப்பினதாக கூறியிருக்கிறார்கள். நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை காட்டிலும் தேவனுக்கு பயப்படாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை சொல்லப்போகும்போது, சில உதவிகள் கேட்டு போகும்போது, கர்த்தருக்கு பயப்படாதவர்களை நாம் பார்க்க போகும் போதும் தேவனிடம் ஜெபித்துவிட்டு சென்றால், நீதிமொழிகள் 21:1 நாம் வாசிப்பது போல, தேவன் அவர்களது இருதயத்தை திருப்புவார். இந்த செய்தியை கேட்கும் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் யாரை கொண்டாகிலும் உனக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்வார். அது கர்த்தருக்கு பயப்படாதவன் கரத்திலிருந்தும் கிடைக்கலாம். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ அனுபவங்கள் தேவனுக்கு பயப்படாத நபர்களிடம் இருந்து கிடைத்திருக்கிறது. ஒரு சமயம் என்னுடைய திருச்சபை வாசல் முன் ஒரு மனிதன் அரசியல்வாதிகளின் ஆதரவோடு கடை ஒன்று அமைத்திருந்தான். அது திருச்சபைக்கு தொந்தரவாக இருந்தது. திருச்சபைக்கு வரும் பெண்கள் சுதந்திரமாக வந்து போக முடியவில்லை. ஆகையினாலே அந்த நபரிடம், தயவு செய்து கடையை எடுங்கள் என்று அன்பாக கூறினேன். அவன் என்னை ஏளமாக பார்த்து, மாநகராட்சி தனக்கு அனுமதி தந்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் கடை நடத்துவதாகவும் சொன்னான். என்ன செய்வது என்று அறியாமல் ஜபத்தோடு மாவட்ட ஆட்சியரை பார்க்கும்படி சென்றபோது, ஒரு சிலர் என்னிடம், உலகத்தாரிடம் என்ன நியாயம் கிடைக்கும், காலத்தை விரயமாக்காதே என்று சொன்னார்கள். ஆனால் நானும் இன்னொருவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பத்தை கொடுத்தோம். ஒரு வாரத்தில் கடை அகற்றப்பட்டதோடு என்னுடைய திருச்சபைக்கு முன் கடைகள் வைக்க கூடாது என்று
நிரந்தர உத்தரவும் போட்டார். தேவன் அவருக்கு பயப்படாதவர்களைக் கொண்டும் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆம், கர்த்தருக்கு அன்பான நேயர்களே, இந்த செய்தியை கேட்ட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டு காரியங்கள் என்னவென்று சொன்னால், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இல்லையே என்று சொல்லி மனம் கலங்க வேண்டாம். மாறாக ஆண்டவர் அவர்கள் மூலமாக உங்களுக்கு வேண்டிய நன்மையை செய்வார் என்கின்ற நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வேதத்திலே அந்த பெண்மணி தன்னுடைய இயலாமையில் இருந்து தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக விடாப்பிடியாய் போராடினதைப் போன்று நாங்களும் போராடும் குணத்தை நீர் எங்களுக்கு தந்தரலும். அப்பா ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களாய் உம்மீது விசுவாசம் வைத்து உறுதியாய் இருக்கத்தக்கதான நல்ல இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். மேல் அவர் வைத்த நம்பிக்கை என்றோ முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேடுவீரென்றால் 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 குறைவிடமும் உணவும் கூட கொடுக்கப்படும். முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.